கல்வி அறிவு பற்றி பேசும் ஆசானவர்கள் வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். என்ன காரணம்? மனமூந்து செய்த நன்றியை மறந்து அவனுக்கே இடையூறு செய்தார். அது 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 கல்வி இல்லாத மக்களுக்கு தான் செய்வார்கள். கல்வி உள்ளவன் அந்த கல்வி என்பது அறிவு, நல் உணர்வு, நல்ல மனம், அதான் கல்வி. நல்ல மனம், நல்ல சிந்தனை, நல்ல அறிவு, நல்ல உணர்வு, அந்த உணர்வு என்ன செய்வான்? ஒருவன் செய்த நன்றியை மட்டும் சிந்திப்பான். அவன் செய்த தீமையை சிந்திக்க மாட்டான். அவன் செய்த உதவியை மட்டும், நன்றியை மட்டும், அல்லது உதவியை மட்டும் சிந்திப்பதற்குரிய கல்விகள் இல்லையென்றால் அதுவே நரகத்துக்கு தள்ளும். நன்றியை மறப்பது பெரிய பாவ செயல்தான். அதுக்கு வல்லவன் உபாயம் சொல்வான். கல்வி கற்றவனுக்கு தான் தெரியும். அப்போது என் நன்றி கொண்டாருக்கும் இவண்டாம் இவ்வளவு செய்ய நன்றி கொண்டவர்கள் கொண்டெண்ணை இன்னா செய்யணும் ஒரு அர்த்தம் சொல்லுவான். குன்றெண்ணை கொலை செய்வதற்குரிய குற்றம் செய்த போதிலும் சரி உபாயம் சொல்வானது குன்றெண்ணை இன்னா செய்ய அண்ணன் என்ன பொருந்தா போன்று கொலை செய்வது போன்று இன்னாசியனும் துன்பம் செய்த போதிலும் அவர் செய்த ஒன்று நன்று உள்ள கெடும் நல்ல சிந்திக்க வேண்டும். அப்போ அவன் செய்த நன்மை தீமையை சிந்திப்பதற்குரிய கல்வி எதுவோ அதுதான் கல்வி. இல்லைன்னா கல்லாமேன்ட்டான். அளவு கடந்த தீமை செய்த போலும் சரி குன்றெண்ணை இன்னா செய்யணும் அவர் செய்த ஒன்று நன்று உள்ள கெடும். அப்போ ஒரு அவன் செய்த நன்றியை ஒன்று நினைத்தால் நிச்சயமாக வல்லவனுக்கு தெரியும் பலவும் நினைப்பான். ஒரு உதவியை சிந்திக்கக்கூடிய அறிவுள்ளவன் கல்வி உள்ளவன் பல உதவியையும் சிந்தித்து முடிவெடுப்பான். அப்பா அற்புதமான கருத்து. ஒன்றை சிந்தித்து விட்டான். அப்பா என்னதான் பேசினாலும் என்னதான் நம்மளை அவமானப்படுத்தினாலும் கும்பலிலே நம்ம கேவலமாக பேசிய போதிலும் தக்க சமயத்து உதவி செய்திருக்கிறான். ஒரு உதவியை செய்ய நினைக்கின்றவன் நிச்சயம் பல உதவியை நினைப்பான் என்பது வல்லவனுக்கு தெரியும். கொன்றெண்ணை இன்னாசியனும் அவர் செய்த உண்டு நின்று உள்ளக்கெடும் உள்ளது உள்ளுதோ உள்ளக்கெடும் தான் நினைக்க கெடுமா. அப்போ நன்றியை மறப்ப அப்போது செயலால் வேலை ஒரு வேலை செய்கிறோம் ஒரு செயல் செய்கிறோம் அது வியாபாரம் செய்கிறோம். அப்போ வியாபாரத்தால் செயலால் வேலையால் வருகின்ற வினைகள் இந்த நன்றியை மறப்பதால் வருகின்ற வினைகள் இது கொடிய வினை கொடிய பாவத்தை உண்டு பண்ணுன்னு சொல்கிறான். இந்த பாவி இத்தனை உதவி செய்தும் ஏதோ கோபத்தில் ரெண்டு வார்த்தை பேசிவிட்டோம் அதற்காக நம்மை பழிவாங்கி விட்டானே பாவி என்று அவன் மனம் உள் மனம் விதும்பினால் அது உடனே ஆன்மாவை பாதித்து விடும். அதை பற்றி அறிகின்ற அறிவு கற்கின்ற கல்வி அதுதான் கல்வின்னா அது கல்வி உள்ள மக்கள் தான். எந்த கல்வி? உண்மை உணர்ந்த கல்வி, உலக நல்வினை தீவினை பற்றி அறிந்த கல்வி, பாவ புண்ணியத்தை அறிந்த கல்வி, அல்லது ஜென்மத்தை கடத்தேற்றிக் கொள்ள வேண்டும் எந்த வகையிலும் நமக்கு பாவம் சூழக்கூடாது என்றுகின்ற எண்ணத்தை உண்டு கொண்டுகின்ற கல்வி. அந்த கல்வி இல்லை என்றால் எத்தனை படித்தவன் கல்லாதவனே அப்படிங்கிறான். இப்போ கல்லாமை அப்ப செயலால் வருகின்ற தீமைகள். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.